ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் கன்னியாகுமரியில் இருக்கிற மலைகளை உடச்சிட்டு போய் கேரளாவில் போர்ட் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்க்காதீங்க நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அதில் ஒரு அண்ணன் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் அது அப்படி என்னென்னா கன்னியாகுமரியில் இது மட்டும் இல்லை தம்பி இதே மாதிரி நிறைய விஷயம் நடக்குது அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் நானும் அப்படி என்னடா இருக்கோம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சாதான் தெரியுது நம்ம ஒரு மூணு வருஷமாக இருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அடுத்த நாற்பது வருஷத்துக்கு கன்னியாகுமரி எப்படிலாம் சொரணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனிம சுரங்க சாலை ஆரம்பிக்கிறதுக்கான திட்டங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஹாய் எவரி ஒன் உங்க ராகுல் லெட் ஸ்டார்ட் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த ஒரு இடத்துல கனிம சுரங்க அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி பகுதிகளில் அதிகப்படியான ரேடியேசனை வெளிப்படுத்தக்கூடிய மோனோசைட் அப்படிங்கிற ஒரு கனிம வளம் அதிகமாகவே இருக்கு இதனால மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான ஐஆர்இஎல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டையும் மத்திய சுரங்க அமைச்சகத்தையும் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க எதுக்குன்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற கனிம வளங்களை வந்து வெட்டி எடுத்துறதுக்கான ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க ஆனா இது மக்கள்கிட்ட இதை பத்தி கோரிக்கை கேட்க போது மக்கள் எல்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா எப்பயும் எப்பயுமே இந்த கனிமவளங்களை வெட்டிடுறது மூலமாக மண்ணோட தன்மை போயிடும் இதனால் நிலச்சரிவு அப்படி இப்படி ஏற்படும் இதெல்லாம் காரணத்தை தாண்டி இதை ரேடியேஷன் தரக்கூடிய கனிமம் அப்படிங்கிற போது இந்த இடத்துல ஏற்குமே அதிகபட்சமாக மக்களுக்கு பல நோய்கள் வந்துட்டு இருக்கு இது இல்லாமல் இப்போ நம்ம இதை வெட்டி எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் இது மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி ஏற்கனவே இந்த பகுதிகள் இப்படி பண்றது மூலமா கடல்ல முனிக்கிறமான ஒரு பயத்து இருக்க போது இப்படி பண்றது மூலமா மக்களே வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே பயப்படுறாங்க இந்த ஒரு சுரங்கத்துக்கு அமைக்கப்பட்ட பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஹிட்டர் பரப்பளவு இதுல முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஹிட்டர் பரப்பளவுல பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகள் அதாவது பாதுகாக்க வேண்டிய கடலோர பகுதிகள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு பகுதி இதுல மக்கள் ஏற்கனவே பல பாதிப்புகள் அடைஞ்சிட்டு இருக்கும் போது இதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒன்னு மில்லியன் டன் மூலக்கூரை இங்கே எடுக்கிறதுக்கான பரிமசனம் அவங்க வச்சிருக்காங்க அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது நாற்பது வருஷம் அப்போ நாற்பது வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இந்த இடம் அழிஞ்சினா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏற்கனவே இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற மலைகள் எல்லாத்தையும் பேர்த்து எடுத்து கேரளாவில் போட் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அள்ளிட்டு இருக்காங்க இது பார்த்தாதான் தானே இப்போ மண்ணுங்கடியிலையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க போகிற போக்க பார்த்தா தனுஷ்கோடியில் எப்படின்னா நடந்துச்சோ அதேதான் கன்னியாகுமரிக்கும் சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இருந்தாலும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கேமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் பை கைஸ்